உங்களுடைய காணாமல் போன போனோட எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது, உங்களுடைய டெஸ்க்டாப்ல லேப்டாப்ல ஏதோ ஒரு ப்ரௌசரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் அமுத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கிடைக்குது. ஸோ இந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுடைய அந்த காணா போன ஃபோனில் என்ன ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலோ அந்த ஜிமெயிலுடைய யூஸர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஜிமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்ட் நம்ம என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுமோ அந்த பாஸ்வேர்ட் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை அடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ஃபோனும் நெட் கனெக்ஷன் இருக்கணும், இருந்தாச்சுன்னா அந்த ஃபோன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரைவசிக்காக நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகாது. பட் ஜென்ரலாக நீங்கள் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஓப்பன் பண்ணாவே உங்களுடைய ஃபோனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ் மேப் மூலிமா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அது கீழே ப்ளே சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குது. இன்கேஸ் வீட்டில் நான் இங்கே மொபைலை மியூட்டில் போட்டு எங்கேயாவது வச்சுட்டீங்க, இல்லை ஃபங்க்ஷனில் எங்கேயாவது மியூட்டில் போட்டு வச்சுட்டோம், இல்லை எங்கே விழுந்துருச்சு நம்ம தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ளே சவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனை ரிங் பண்ண வைக்க முடியும். ஈவன் சைலண்ட் மோடில் இருந்தாலுமே ஃபோனை வந்து ரிங் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், நான் இப்போ என் ஃபோனை வந்து நான் ரிங் பண்ணி வைக்கிறேன். இப்போ என் ஃபோன் ரிங்கிங் ஆகுது. ஸோ நான் சைலண்ட் மோடில் இருந்தாலுமே ஃபோன் என்ன ஆகும்னா ரிங்கிங் ஆகும். நம்ம ஸ்டாப் ரிங்கிங் கொடுத்துக்குவோம். ஸோ இது மூலிமா சைலண்ட் மோடில் ஃபோன் இருந்தாலுமே அந்த ஃபோன் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் செக்யூர் டிவைஸ் அப்படின்றது, உங்கள் ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா டக்குனு இந்த செக்யூர் டிவைஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபோன் வந்து லாக் ஆயிரும், யாரும் அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்தது கீழே எரேஸ் டிவைஸ் அப்படின்றது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து கன்ஃபார்மாக காணா போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஃபோட்டோஸ், முக்கியமான பாஸ்வேர்டு, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம் அதோட பாஸ்வேர்டு, இது எல்லாமே நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த எரேஸ் டிவைஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும், எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் எரேஸ் ஆயிரும். ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஒரு முக்கியமான டேட்டாஸை மற்றவங்க பார்க்க முடியாமல் நம்ம பேன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.